எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் ஃபோட்டோ வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் ஃபோட்டோ வந்து எப்படி லேமினேஷன் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். எப்படி ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், பட் இதில் வந்து நம்ம ஏற்கனவே பீடிங் வச்சு ஃப்ரேம் பண்ணோம், சாரி லேமினேஷன் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ஃபிலிம் ரோல்லாம் ஏற்றிட்டு ஃப்ரேம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வர வீடியோக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் கேமராமேனாக இருப்பாங்க. இனிமேல் எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மற்றவங்க நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெடி பண்ணி போய்க்கான். ஓகே, ரெடி அடி அடியா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ போட்டு நம்ம பிரிண்ட்டு போட்டு லேபில் இருந்து எடுத்து வீட்டில் பண்ணுவோம். இதுக்கிடையில் லேப்லேயே போட்டு லேப்லேயே உள்ளவங்க பண்ணாங்கன்னா ஏசியில் பண்ணுவாங்க. அங்கே ஃபோட்டோவில் டஸ்ட்டுலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அவங்க பண்ணுற ஃபோட்டோ வந்து லேமினேஷனோ ஃப்ரேமே க்ளீனாக இருக்கும். பட் வந்து நம்ம வந்து லேபில் போயிட்டு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு தான் வரும். எடுத்துகிட்டு வரப்போ ஃபோட்டோவில் வந்து டஸ்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோட்டோ மேலே டஸ்ட் இருந்தால் நம்ம லேமினேஷன் அந்த ஃபிலிம் ரோல் ஏற்றுறப்ப பபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, காற்று உள்ள போச்சுன்னா. அதனால் ஃபோட்டோ இது மாதிரி நல்ல கிளாத்தால் இப்படி சுத்தம் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து கிராச்சஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி ஒரு நாட்டு கிளா துணி கிளாத்தில் ஃபோட்டோ லைட்டாக அது மாதிரி அழகாக அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ வந்து கிராச்சஸ் ஆகாமல் க்ளீன் பண்ணோம். முடிஞ்சளவுக்கு சின்ன துணியாக நாட்டு துணியாக எடுத்துங்க. நான் வச்சு எங்கட்ட துணி வச்சு க்ளீன் பண்ணுறேன். நல்லா அழகாக பொறுமையாக ஃபோட்டோ வந்து டேமேஜ் ஆகாமல் கிராச்சஸ் ஆகாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபிலிம் ரோல் பார்த்தீங்கன்னா மேட் ஃபிலிம் ரோலு. ஏற்கனவே போன வீடியோ சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோட்டோ வந்து 12:18 சைஸு. ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச் கொண்டு நான் ஒரு ஃபிலிம் ரோல் கட் பண்ணிக்கிறேன். நான் அளவு எடுத்து 15 இல்லை 18 வரணும். 18 பதிலாக நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கிறேன். ஒரு 19-20 கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபிலிம் ரோலையும் டஸ்ட் இருக்குது வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபிலிம் ரோலையும் லைட்டாக க்ளீன் பண்ணிங்க, ரெண்டு பக்கம் க்ளீன் பண்ணிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜில் மட்டும் லைட்டாக மடித்து விட்டுங்க. லைட்டாக இப்படி மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸ் லேமினேஷன் ஃபிலிம் ரோலாக இருந்தால் கொஞ்சம் இந்த மடி போகிறது இந்த மடிக்கிறது ஈஸியாக இருக்கும். மேட்னு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆரம்பத்தில், அப்புறம் பழகிட்டால் ஈஸியாகிடும். தோராயணும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இந்தமாரி மடிச்சு விட்டுங்க. 1 இன்ச் அளவு இப்படி மடிச்சு விட்டுங்க. நல்லா இதை வந்து நல்லா மடிச்சு விட்டுங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ கரெக்டாக உட்காரும். நல்லா அழித்து மடிச்சு விட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்குங்க இல்லையா, க்ளீன் பண்ண ஃபோட்டோ, இதை எடுத்து சென்டராக வச்சு சென்டராக வச்சு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும், சென்டராக வைக்கணும். வச்சு லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. நல்லாவே அழுத்தி விடுங்க. திரும்ப இந்த கிளாத் எடுத்து இந்த ஃபோட்டோ நல்லா பின்பக்கமும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கொஞ்ச நாள் ஃப்ரேம் பண்ணாமல் வச்சுடுவோம், அதனால் டஸ்ட்டு அதிகமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கவுத்து கரெக்டாக இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி வச்சுட்டு இந்த கிராஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இதை ஸ்ட்ரைட்டாக வைங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த துணி எடுத்து இந்த பபுள்ஸ் வரலாமல் லைட் நல்லா தேய்ச்சி விடுங்க. பார்த்தீங்கன்னா இது நல்லா அழித்து விட்டு இந்த சீரியத்தை இப்படி விட்டுங்க.
திரும்ப என்னோட எப்படி க்ளீன் பண்ணிக்கங்க, அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் நல்லா பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்படி சுற்றுறப்ப வேகமாக டக்குன்னு சுற்றி முடிச்சிருங்க. அப்போ தான் பபுள்ஸ் வராமல் இருக்கும். நானும் சுற்றி முடிச்சிட்டேன். ஓகே, முடிச்சாச்சு, நல்லாவே வந்துருக்கு. இந்த மிஷின் காட்டு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இப்படி டேபிள் வச்சு நம்ம இப்படி ஃபிலிம் ரோல் ஏற்றுறப்ப இப்படி இப்படி ஆடும். அப்படி ஆடுறதுக்கு இங்கே பாருங்கள், நாலு இது மாதிரி போல்ட்டு போட்டு டைட் பண்ணி வச்சுக்க பாருங்கள். ஆடாமல் இருக்கிறதுக்காகவே இந்த போல் நீட்டு போல்டு போட்டு இங்கே அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ தான் இந்த மிஷின் ஆடாமல் இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேகம் பண்ணுற பண்ண வரும். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கிடைக்கும். நல்லா நீட்டு இது வாங்கி போட்டுருங்க. ஓகே, இப்போ இதை அழகாக எடுத்துக்கலாம். ஓகே, நல்லாவே வந்திருக்கு. கட் பண்ணு. இது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு, லேமினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன பொருள்லாம் வேணுன்றது, அதை பற்றிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். எந்தெந்த பொருள்லாம் பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி தேவையானவங்க பயன்பாடு இருந்தால் பார்த்துக்குங்க. இப்போ டூலெட்டின் ஃபோட்டோ, டூலெட்டின் போர்டு ஒன்று எடுத்துக்கினேன். போர்டில் தேவையான அளவு வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த கம் போட்டுக்கிறேன். இந்த கம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஃப்ரேம் வரும் அவங்ககிட்டே கிடைக்கும். கம்மும் போட்டுக்கலாம். சில பேர் வந்து ஒரு ஆயில் மாதிரி ஒன்று போடுங்க, அது பேர் எனக்கு தெரியல, ஆனால் அதுவும் போடலாம். நான் கம்மு யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பட்டி தகுடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கம் அதிகமாக இருந்தாலும் ஓகே, அது வேணால் லாஸ்ட் எடுத்துடலாம். அழகாக நம்ம மாதிரி இங்கே வரணும் போட்டு சார சாரம் எடுத்துட வேண்டியது தான். கம் போடுறப்ப ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கம்மியாகவும் போடாதீங்க. நீங்கள் அதிகம் போட்டிங்கன்னா ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்கும், கம்மியாக போடலாம் ஃபோட்டோ எடுத்துன்னு வரும். அதனால் ஒரு அளவாக போட்டுங்க. கம் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்ன வேணும் அப்படின்றத நான் போன வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் வீடியோவில் சொல்ல, அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையும் வாங்கலாம், இல்லை நீங்கள் சென்னைக்கு போகிற வேலை இருந்தால் சென்னையில் வாங்கிக்கலாம். அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துக்குறேன், அது நீங்கள் கால் பண்ணி தேவையானதை வாங்கிக்கிங்க. கம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கம் நான் போட்டுக்கினேன். இந்த பட்டி தகவலை சுத்தம் பண்ணிக்கலாம். எப்படின்னா அடுத்த அப்போ தான் அடுத்தையும் போடுறது நல்லாயிருக்கும். சுத்தம் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரேம் அந்த ரோ இது அந்த ஃபிலிம் எடுத்தின ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக வைங்க. எஜ்ஜஸ்லாம் எஜ்ஜிலாம் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரோலர் எடுத்து ரோலர் க்ளீன் பண்ணிங்க. சென்டர் இப்படி கை வச்சுட்டு இங்கே பாருங்கள், நல்லா அழுத்து இப்படி ஒரு அழுத்து, மீதி பாலேருந்து இப்படி ஒரு அழுத்து. நமக்கு டேபிள் வந்து பத்திரக்குறை இடம் இல்லை, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் வேணால் தனியாக கூட டேபிள் செஞ்சுக்கலாம்.
இப்படி மாதிரி ரோலர் போடுறப்ப நல்லா ரோலர் போடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ நல்லா ஃபினிஷிங்காக உட்கார எடுத்துன்னு வராது. ஓகே போட்டாச்சு. இதுக்கப்புறம் வழக்கமாக சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதிகமாக விட்டுட்டு அந்த இவ்வளோ ஃபிலிம் ரோல் கூட தேவை, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ அளவு எடுக்க கரெக்டாக எடுத்துங்க, ஃபிலிம் ரோல் அளவு கரெக்டாக எடுத்து போட்டுங்க. இது கட் பண்ணுறப்ப நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணுங்க, இது எக்ஸ்ட்ரா விடாமல். எஜஸ்லாம் கரெக்டாக கட் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆஃப் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் ஏற்றிட்டு ஃபோட்டோவும் போர்டில் கம் போட்டு ஏற்றியாச்சு. நம்ம வந்து கம் போடுறப்ப கொஞ்சம் கம்மியாக போடுறதால சுற்றி எடுத்துகிட்டு வந்து அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோவுக்கு தேவையான ஃபிலிம் ரோல் கட் பண்ணுறப்ப சுற்றி ஒரு அரைஞ்சி ஒரு இதை எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிலிம் ரோல் கட் பண்ணிட்டால் இது மட்டும் எடுத்துகிட்டு வரும். நான் அதை அதே மாதிரி கம்மு ஒட்டிட்டு ஃபோட்டோவை ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் காய வைக்கணும், இல்லைனா வெயிட் வைக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அப்படி தான் சைடில் எடுத்துகிட்டு வரும். இப்போ சரி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஃப்ரேம் என்னன்றதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிறதுல ஃப்ரேமில் எது தேவையான செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் 1.5 ஃப்ரேமு. ஒன்று கோல்டு வேணாம், இது ஒரு மாதிரி இந்த கலராக இருக்குது, இது வேணாம். ஓகே, இப்போ தான் வுட்டு மாதிரி ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்குது. இந்த ஃப்ரேம் தான் இப்போ நான் அந்த ஃபோட்டோவுக்கு போட போகிறேன். நல்ல அப்படியா தெரியாட்டும் தெரியாத கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதே மாதிரி என்ன ஃப்ரேம் வேணும் அதே நம்ம ரெடி செலக்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, பின்னாடி வந்து நம்ம அந்த இங்கே கிளிப் அடிக்கணும். இங்கே ஒரு மாற்றத்துக்கு ஒரு கிளிப் அடிக்கணும். இங்கே வந்து செவுத்தில் எதுவும் ஈரம் பட்டா எதாவது வருதா, இங்கே ரெண்டு பின் அடிப்போம், அதை அடிச்சிடலாம். முத இதான் அங்கே அடிக்கிற பின்னு. இந்த பின் அடிக்கிறப்ப இது வந்து 18 இன்ச்சஸ் இல்லையோ, அது தேவையான ஒரு தோராயணமாக அளவு எடுத்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு, இப்படி 2 இன்ச் இப்படி 2 இன்ச் அளவு எடுத்து சென்டராக வச்சு அடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தோராயணமாக ஸ்ட்ரெயிட்டாக நல்லா நேராக வச்சு அடித்து நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு இன்ச்சுனா ஓகே, இந்த இடத்த வச்சுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்து டைட் பண்ணிக்கலாம். இதையும் டைட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் இது போர்டு வந்து மொத்தத்துக்கு 12x18 அதாவது 18 இன்ச்சஸ் இல்லையா நீட்டு, அதில் 2 பிரித்து சென்ட்ரா ஆணி மாற்ற கிளிப் அடிக்கலாம். ஆணி மார்க்கு சென்டர்னால் 18 ×9 ஓகே. இந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கிளிப் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு கொஞ்சம் கேப் போட்டு இந்த கிளிப் அடிச்சுக்கலாம். சென்டராக வச்சு இந்த கிளிப் அடிச்சுக்கலாம். இந்த கிளிப் அடிக்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக அடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். க்ராஸ் அடிச்சு நல்லா இருக்காது.
ஸ்ட்ரைட் அடிச்சாச்சு, இதையும் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிங்க, ஏன்னா ஃபோட்டோ கவுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி ஆணிடிக்கிறப்ப இல்லை பீட் ஃப்ரேம் வைக்கிறப்ப ஃபோட்டோ வந்து டேமேஜ் ஆகும், அதனால் நல்லா அப்படி க்ளீன் பண்ணிங்க. ஃப்ரேம் எடுத்து கரெக்டாக ஃப்ரேம் டஸ்ட்டு தான் க்ளீன் பண்ணிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போர்டுக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் கரெக்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேமில் கரெக்டாக வச்சாச்சு, கரெக்டாக இருக்குது வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து கம் போட்டு லாக் பண்ணுவாங்க, சில பேர் இது மாதிரி பின்னடிப்பாங்க. நான் பயன்படுத்தி இது மாதிரி ஸ்டாப்லர் தான் பயன்படுத்துகிறேன். இந்த ஸ்டாப்லர் அங்கேயே கிடைக்கும், அவங்ககிட்டே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபா 500 ரூபா கிட்ட வரும். இதை வச்சு அடிக்கிறப்ப நல்லா வச்சு அடிச்சிருக்க பாருங்கள். இந்த பின் வந்து சும்மா கொஞ்சமாக தான் போர்டில் வரணும், மீதி இருக்கிறது எல்லாம் அதிகம் வந்து இந்த ஃப்ரேமில் தான் போகணும். நீங்கள் வந்து இதுவே வந்து பின் வந்து ரொம்ப ஃபோட்டோவில் வந்து போர்டில் வந்ததுன்னா ஒரு மாதிரி முட்டு முட்டாக தெரியும் ஒரு நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பின்னுடைய அதிக பக்கம் வந்து பின்னுடைய அதிகமாக இருக்கிறது வந்து ஃப்ரேமில் தான் போகணும். சும்மா லைட்டாக தான் போர்டில் சப்போர்ட்டுக்காக தான் பாருங்க, கம்மியாக தான் பிடிக்கணும், நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த போர்டில் கொஞ்சம் பிடிச்சா கூட போதும். ஓகே, வெயில் டைம் எடுத்தாலும் வேர் அதிகமாக வருது, அதெல்லாம் அம்பர்லாம் போட்டு வச்சுருக்கு, அதனால தான் ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் அடித்தாச்சு. பின் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பின்னு மேலே சுற்றி டேப்பு, நீங்கள் ப்ரௌன் டேப் அடித்தாலும் சரி பிளாக் டேப் அடித்தாலும் சரி இதை டேப் அடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பிளாக் டேப் அடிச்சிட்றேன், ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி பிளாக் இருக்கிறதால நான் பிளாக் டேப்பை அடிச்சிட்றேன். டேப் அடிக்கிறப்ப நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு பப்புள்ஸ் வராமல் நீட்டாக அடித்தா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா தேய்ச்சி விட்டு நைஃபால் கத்தியால் கட் பண்ணிக்கங்க. அதேமாரி 4 பக்கமே டேப் அடிச்சிருங்க, டேப் அடித்து தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது 4 பக்கமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.